தளபதி விஜயர்கள் தொடர்ந்து மிக பிரம்மாண்டமான வெற்றி வெற்றிபடலை கொடுத்து குறிப்பா துப்பாக்கி கத்தி தெரி மெர்சல் சர்க்கார் பிகில் மாஸ்டர் அப்படின்னு வரிசையாக பிரம்மாண்டமான வெற்றி படம் கொடுத்து இன்னைக்கு அசைக்கவே முடியாத நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு ஆனாலும் கூட அவரே எதிர்பார்க்காத மாதிரி பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் கிடைச்சிது அதற்கு காரணம் அவர் வந்து கதையில் வந்து கவனம் செலுத்தாத தான் அப்படிலாம் சொன்னாங்க இப்போது தளபதி விஜயோகன் நடித்த வாரிசு படத்துக்கு கூட அதே டாக்கு தான் நம்ம ஏற்கனவே சொல்லிக்குவோம் என்ன தான் விமர்சக கழுவி கழிவு ஊற்றுனா கூட அந்த வாரிசு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கோடிக்கு மேலே வசூல் ஆகிடுச்சு மக்கள் அந்த படத்தை ஒரு தடையாவது பார்த்தே ஆகணும்னு குடும்பம் குடும்பமாக வந்தாங்க ஸோ அந்த வாரிசு படம் தப்பிச்சதே பெரிய விஷயம் அப்படிங்கிறத உண்மை ஏன்னா அந்த படத்தோட கதை அதர பழசான கதை அப்பாவுக்கும் பையனுக்கும் ஏற்பட்ட அந்த ஈகோ மோதல் தான் கதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரத்மர்கள் விஜயிடம் கோவித்து கொண்டு பேசாமலே இருப்பார் இப்போது தளபதி விஜயர்கள் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிக்க போகிற அடுத்த படத்தோட கதை என்னென்னு விசாரித்தா அது ஒரு அரசியல் கதை அப்படின்னு சொன்னாலும் கூட படத்தோட அடிநாதமே வாரிசு படத்தில் உள்ளது போலவே அப்பா மகன் அந்த ஈகோ மோதல் தான் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கு இது என்னடாது இப்போதான் சரத்குமார் விஜய் அப்பா மகனாக அடிச்சு அதுவும் ஈகோ கிளாஸாக இருந்துச்சு இப்போது வெங்கட் பிரபு சொன்ன கதையையும் அவர்கள் இதை யோசிச்சுக்க மாட்டாரா என்னடா ஒரே மாதிரி லைனை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அப்படின்னு விசாரித்தா கண்டிப்பாக அதில் விஷயம் இருக்குங்கிறாங்க என்னன்னா இந்த அப்பா மகன் மோதல் சென்டிமெண்ட் இது எல்லாமே வாரிசு படத்தோட மிகப்பெரிய அதுதான் வந்து என்ன சொல்கிறது சூத்திரமே அதுதான் அந்த படத்தோட அடிநாதமே அதுதான் ஆனால் வெங்கட் பிரபு சொன்ன கதையில் அப்பா மகன் மோதல் வந்து ஒரு சின்ன லேயர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த படம் அரசியல் கதையும் அப்படிங்கிறதையும் உண்மை அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி அரசியல் கதையில் அப்பா மகன் மோதல் அப்படின்னாவே இதுலேயே ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது கண்டிப்பாக இந்த லைன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக விஜய்க்கு ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் அதே சமயத்தில் உண்மையாலுமே அவருடைய லைஃப்பை வந்து லைட்டாக தொட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் இருந்தாலும் வெங்கட் பிரபுகள் எப்படியெல்லாம் சாமர்த்தியமாக ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்